இன்றைய நாளுடைய எஸ்எம்எஸ் பெரிய விருப்பம், பெரிய விசுவாசம், பெரிய அற்புதம். என்ன இது பெரிய பெரிய விஷய வார்த்தை அப்படின்னு பார்க்கலாம். பெரிய விருப்பமும் பெரிய விசுவாசமும் இணைந்தே காணப்படும் போது அந்த பெரிய அற்புதம் நடக்கும் என்பதில் இன்னைக்கு நாம் பார்க்க போற இந்த அற்புதத்தின் மூலயமா நாம் கண்டு கொள்ளலாம். பிரியமானவங்களே, நல்லா கவனிங்க. ஒரு கானானிய பெண் இயேசுவிடம் வராங்க. அவங்க வந்து இயேசுவிடம் எப்படியா ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, என்னுடைய குமார்த்தி மரண அவஸ்தப்படுறா, அதாவது மரணத்துக்கு நேரா வியாதிப்பட்டிருக்கிறா, எப்படி ஆகல நீங்க சுகமாக்கணும், ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி வராங்க. தான் ஒரு அந்நிய பெண் என்ற நிலையில இருந்தாலும், எனக்கு அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும், ஆனா அந்த அம்மாக்குள்ள இருந்த விருப்பம் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு விருப்பங்க, என் மக சுகமாவா, என் மகளுக்கு இயேசுநாதர் அற்புதம் செய்வார், என் மகளுக்கு இயேசுநாதர் பெரிய மாற்றத்தை தருவார், நிச்சயம் என் மகளை நான் பெற்றுக் கொள்வேன், சுகத்தோடு நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தது. மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசம் வைத்திருந்தாங்க. என்னன்னா, இயேசு எனக்கு செய்வார், எல்லாருக்கும் செய்கிற இயேசு எனக்கும் செய்வார். ஒருவேளை மற்றவங்க சொல்லியிருப்பான், நீ புறஜாதியான பெண், அதாவது நீ யூதர் கிடையாது, நீ இயேசுவை அறியாத பிள்ளை, உன்னுக்கு போய் எப்படி இயேசு அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கலாம். இயேசுவை கூட அங்கே குறிப்பிட்டு சொல்றாரு, முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிற்பாடு நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற. பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் தெள்ளந்தெளிவா, நான் வந்து இஸ்ரேலுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே சொல்றாரு. ஆனா அந்த அம்மா விடல, ஒரு பெரிய விசுவாசத்தோடு இயேசு நெருங்கி வராங்க. இல்ல ஆண்டவர், மெய்தான், நீங்க சொல்றது உண்மைதான், பிள்ளைங்க சாப்பிடும் போதே விழக்கூடிய துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த மாதிரி நினைச்சிங்க, நான் உங்களை விசுவாசிக்கிற உம்மால எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. அவங்களோட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பெரிய விசுவாசமா அப்படின்னு சொல்லி, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு அவங்கள பாராட்டி, நீ போகலாம், உன் குமாரதி சொஸ்தமானால், நான் சொன்ன மாத்திரத்திலேயே அவங்களுடைய குமாரதி, அவங்களுடைய பெண்பில் சுகமானாங்க. எனக்கு அன்பானவங்களே, நன்றாக கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விருப்பங்கள் உடையவங்களாக நம்ம காணப்படுறோம். நிறைய விருப்பம் இருக்குது, இந்த மாதிரி செய்யணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி வாழணும், நிறைய காரியங்களில் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஏற்ற விசுவாசம் இல்லாதவங்களாக, அற்ப விசுவாசிகளாக காணப்படும் போது அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. எனக்கு அன்பான இந்த நாளில் ஒரு சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவங்களாக காணப்படணும். எவ்வளோ பெரிய விருப்பம் இருக்குதோ அவ்வளோ பெரிய விசுவாசம் உடையவங்களாக காணப்படுவோம். நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். ஆக இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த தலைப்பு, பெரிய விருப்பம், பெரிய விசுவாசம், பெரிய அற்புதம். எனக்கு அன்பானவங்களே, உங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கட்டும், பெரிய விசுவாசம் உள்ளவங்களா காணப்படுங்க, நிச்சயமா பெரிய அற்புதம் நடக்கும். இதுதான் வில்லியம் கேரி இப்படியா சொன்னாரு, தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய். அதாவது தேவன்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், ஒரு விருப்பம் தேவை, பெரிய காரியங்கள் இதெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு விருப்பத்தோடு எதிர்பார். மாத்திரமல்ல, தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய், அப்ப விசுவாசத்தோடு செயல்படும் போது பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆக எனக்கு அன்பானவங்களே, பெரிய விருப்பம் உள்ளவங்களாய், பெரிய விசுவாசம் உள்ளவங்களாய் இணைந்து செயல்படுவோம், நிச்சயம் பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, உங்களின் ஆலோசனைகளுக்கும் ஜெப விண்ணப்பங்களுக்கும் எங்களை தொடர்பு கொள்ள 9940040187 என்ற எண்ணிற்கும், 9080970627 என்ற எண்ணிற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.